வழி. ஸோ அந்த வழியில் தான் நல்லா பொதுக்கி போக முடியாது. என்ன காரணம்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு. பிரச்சனை இல்லை ப்ரோ, வீடியோ ஸ்டார்ட்ல அதான் இருக்கு. கண்ணாடி தேவையில்லை, ஆஃப் ரோடு எடிட்டிங் தானே உனக்கு. ஒன்றும் ஆடி இல்லை. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? உள்ள போனாதான் தெரியல. ஆஃப் ரோட் பண்ண விட்டாங்க. ஓ, FZ25 ஆஃப் ரோட் பண்ணிக்கிட்டு ஆஃப்ரோட் ரைடு. ஓ மை காட், இவ்வளோ தூரம் வந்திருக்கேனா, இன்னும் ஆஃப்ரோட் வேற போகண்டிருக்கு. கொக்கு நிற்குது. இதுக்கப்புறம் போக முடியாது போல. இதுக்கப்புறம் வழி இல்லை. இவ்வளவு தூரம் தான் என்னால வர முடிஞ்சது. வர வர இவ்வளவுதான் என்னால வர முடிஞ்சிச்சு. சோ வந்துட்டேன். இடம் நல்லா இருக்கு, பட் ஆனால் இந்த இதான் வேண்டாம், நமக்கு ரிஸ்க் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு ரிட்டர்ன் போகிறதான் பெஸ்ட்டு. ஓகே, ரிட்டர்ன் போமா?
ஆஃப் ரோட்ல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு இந்த பறவைகளை வச்சு தான் நான் வந்து அந்த ஆழத்தை கணக்கு வச்சு போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா என் கதை நேரத்துக்கு கந்தல் தான் அந்த ரோட்டில். ஏன்னா எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தில் வந்து இறங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகம் தான். ரோடே கிடையாது, ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்ல தான் போய்கிட்டு இருக்கேன். சாமி அப்பா, இதுல தான் பெரிய ஆழமே இருக்குது கடவுளே. கொஞ்சம் கிராஸாவே போகணும்னு இருக்கேன், ஏன்னா வந்து இதுல வழுக்கவும் செய்யுது அதே சமயம் ஆழமாவும் இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருந்தது. அப்படி என்னோட போட்டு திரும்பியும் இருக்கா போஸ்ட் காட்டி.